வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளும் வித்தியாசமான கோவில்களும் நிறைய பதிவிட்டு கொண்டு வருகிறோம் முதல் முதல்ல நான் இந்த சேனலில் ஆரம்பமாகும் பொழுதே ஃபஸ்ட்டு பன்னெண்டு லக்னத்துக்கான பலனும் அதற்கப்புறம் கோச்சார ராகுவின் பலன்களும் அதற்கப்பறம் அதாவது ராகியேது பயிற்சியின் பலன்களும் அதற்கப்பறம் குரு பயிற்சியின் பலன்களும் அதுக்கு பிறகு சனி பயிற்சியின் பலன்களும் இதில் பதிவிட்டு கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய ஆவணி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களிடம் பதிவிட விரும்புகிறேன் நிறையா அன்பர்கள் எங்களுடைய எங்கள் யூடியூப் சேனல் பார்த்து நிறையா அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஒருவரிடம் பார்த்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி மற்றும் அடிக்கடி எங்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் குறைந்தது ஒருவர் ஒருவருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நேரம் எடுத்துக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் சென்னை பெங்களூர் இல்லை வெளிநாடு அங்கேருந்து வரக்கூடிய அன்பர்கள் பொருட்செலவு செஞ்சுட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தொலைபேசி மூலமாகவே பேசுகிறோம் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் யாரையும் நாங்கள் வற்புறுத்துவதில்லை விருப்பப்பட்டால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை அழைத்து அப்பாயின்மெண்ட் பெற்று குறைந்தது ஒரு மூன்று நாளாவது ஆகும் அந்த மூன்று நாள் டைம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்துக்கான தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இந்த ஆவணி மாத பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரை கடன் வாங்காத ரிஷபம் இல்லை இந்த ரிஷபராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரேன் அவரே ஆறாம் அதிபதியாகி நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் அதிபதியும் வலுப்பற்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நாளில் இருக்கார் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு குடைய செவ்வாய் பகவான் அங்கேயே வலுப்பெற்று உக்கார்ந்திருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் மூணாம் இடம் என்ற முயற்சி ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என்று அழைக்கக்கூடிய தர்ம கருமாதிபதி என்று அழைக்கக்கூடிய சனி பகவானோ எட்டில் கடந்த ரெண்டரை வருஷமாக ரிஷபராசிக்கு வருத்து எடுத்திருக்கும் ரிஷபலக்கணம் ரிஷபராசி இருக்கணும் அடியேனும் ரிசபலக்கணமே ஸோ ஒரு மிகுந்த ஒரு போராட்டத்தை சந்திச்சிருக்கணும் இந்த சனி பகவான் தற்பொழுது கேதுவோட சேர்க்கையில் இருக்கார் அப்போ கேது பகவானுடைய சேர்க்கையில் பொழுது தொழில் தடை தொழில் போராட்டம் செப்டம்பர் பத்தொம்போது வரை பொறுத்து கொள்ளுங்கள் அன்பர்களே செப்டம்பர் பத்தொம்போது வரைக்கும் பொறுத்துக்கோங்க அதுக்கு பிறகு ரிஷபத்துக்கு அமோகமான ஒரு வரவேற்பான ஒரு காலம் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம் அதற்கு இப்போவே கிரகங்கள் அச்சாரம் விடுகிறது அதற்கு இப்போவே கிரகங்கள் அச்சாரம் விடுகிறது உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய புதன் ரெண்டு என்பது வருமானம் ஐந்து என்பது பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடியவர் பொதுவாக புதனை பொறுத்தவரை மறைந்த புதன் நிறைந்த பலனை செய்வார் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த புத பகவானோ உங்கள் இந்த ஆவணி மாத துவக்கத்தில் மூன்றாம் இடம் என்ற உபஜயஸ்தானத்தில் இருக்கார் ஸோ உங்களுடைய யாராவது இந்த கமிஷன் தரகு சம்பந்தம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கமிஷன் கண்டிப்பாக வரும் ஒரு ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ணுறாரு அவருக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு மூணாம் இடங்கிறது டாக்குமெண்ட்டு ரெண்டுங்கிற பொதுவாக புதனே டாக்குமெண்ட்டு அவர் மூணாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு நாங்கள் ஏற்கனவே அடமானம் வச்சுருக்கோம் ஸோ அதை மீட்க முடியுமா கண்டிப்பாக மீட்க முடியும் சரி ஒரு இடம் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை புதன்கிறது லோனு ஒரு இடம் மூணாம் இடங்கிறது காலி நிலம் ரெண்டுங்கிறது காசு மூணுங்கிறது காலி நிலம் இடம் ஒன்று வாங்க முடியுமா வாங்க முடியும் ஒரு வடக்கு பார்த்த மனையாக தான் இப்போ வரும் ஒரு வடக்கு பார்த்த மனை வந்திருக்கு வாங்கலாமா வாங்கலாம் சரி அந்த புதன் போய் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் சுக்கரணியும் செவ்வாயும் தொடர்றாரு ஒரு ஜாயிண்டு பத்திரம் போடலாமா மனைவி பேரலையோ குழந்தைங்களுக்கோ ஒரு பத்திரப்பதிவு செய்யலாமா செய்யலாம் சரி ரெண்டுங்கிறது காசு அது மூணில் உட்காந்து புதன் நாலாம் இடத்தை தொடுது ஸோ நாலாம் இடத்தை தொடும் பொழுது ஸோ ஒரு வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு ஒரு லோன் வாங்கி சூரியன் அப்படிங்கிறது முதலீடு ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாமா ஒரு தொழில் சார்ந்து எதாவது செய்யலாமா செய்யலாம் உங்கள் ராசியாதிபதியே நாலாம் இடத்துல வலுப்பெற்று உட்காந்துருக்காரு ஸோ ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா வாங்கலாம் சரி குழந்தைகளுடைய வர ஏதாவது சின்ன குழந்தைங்க இருக்காங்க கை குழந்தைங்க இருக்காங்க அவங்கள வந்து ஒரு ஒரு மூணு வயசு நாலு வயசுக்கிட்ட வந்தாச்சு விஜயதசமி அன்னைக்கு ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் சேர்க்கலாமா சேர்க்கலாம் அட்மிஷன் போடலாம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டு கூட ஏழில் நிறையா கூட்டு ஆகி நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம் நிறையா நட்புனால் நிறையா இழந்துட்டோம் ஸோ அது அந்த பிரச்சனையில் சால்வ் ஆகி சக்ஸஸ் ஆக முடியுமா ஏற்கனவே குரு பயிற்சிக்கு நான் போட்டிருக்கேன் குரு தனுசுக்கு உள்ளே வந்தாருன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்ற மேசத்தை ஐந்தாம் பார்வையாகவும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தை ஏழாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் சம சப்தம பார்வையாகவும் பார்க்க போகிறார் ஸோ அதுவே ஒரு நல்ல பலன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் ரெண்டு பாவகத்தையும் பார்க்குறாரு என்னடா எட்டில் வந்த குரு எப்படி வேலை செய்வார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் எட்டுக்குடிய ஒரு வலுத்தால் திடீர் அதிர்ஷ்ட செயல்கள் உண்டு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கேதுவும் குருவும் இப்படி ராசாகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் கண்டிப்பாக இப்போ குருவோட பார்வையில் புதன் இருப்பதால் விருச்சியத்தில் உட்காந்து குரு புதனை பார்ப்பதால் கண்டிப்பாக ஒரு இடம் டாக்குமெண்ட்டு ஏற்கனவே அடமான வச்சது வெளியே கொண்டு வரலாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அங்கே போய் சூரிய பகவானும் அங்கே போய் செவ்வாய் பகவானும் சேர்றாங்க அப்போ சூரியன் செவ்வாய்ங்கிறது அக்னி கிரகங்கள் அக்னி கிரகங்கள் உஷ்ண ஆதிக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஸோ ஒரு ஐம்பது வயது நபரு ஸோ ஒரு ஏதாவது ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா ஜாண்டிஸ் வரக்கூடிய நேரம் அதே மாதிரி குழந்தைங்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது அம்மையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஜாண்டிஸ் சம்மந்தமான தொந்தரவோ வரக்கூடிய நேரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறணும் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வைத்தியம் அதாவது ஆயுர்வேதா இந்த மாதிரியான ஒரு வைத்திய முறைகள் ஹோமியோபதி இந்த மாதிரியான வைத்திய முறைகளுக்கு நீங்கள் போய்க்கலாம் அதே மாதிரியே ஒரு ப்ரொமோஷன் வரணும் ரெண்டுங்கிறது காசு அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் எட்டுங்கிறதும் அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண வைபவம் யாருக்காவது வீட்டில் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திருமண வைபவம் செய்யக்கூடிய காலம் ஆவணி மாதமே பெண்ணுக்காக இருந்தாலும் சரி ஆணுக்காக இருந்தாலும் சரி திருமணம் பேசி முடிச்சுக்கலாம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் உங்கள் ரிஷபராசி அன்பர்கள் வீட்டில் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இல்லை பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ரொம்ப வருஷமாக குழந்தை பேர் இல்லை ஸோ அதுக்கான ஒரு முயற்சி ஒரு மருத்துவமோ ஒரு முயற்சியோ ஸோ எடுத்தால் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த டெஸ்ட்யூ பேபின்னு சொல்லுவாங்க இல்லைனா அந்த உயிரணுவை எடுத்து வைக்கக்கூடிய முறை அந்த மாதிரியான முயற்சி செய்தால் கண்டிப்பாக ஒரு குழந்தை பேர் உண்டாகும் மொத்தமாக இந்த ரிசபரசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காலம் வரப்போகிறது இதுவரை ஒரு வெளிச்சமே தெரியாத ஒரு சமுத்திரத்தில் இருட்டுக்குள் நீந்தி உங்களுக்கு இப்போ ஒரு கலங்கரை விளக்கம் போல் கிரகங்கள் ஒரு நல்ல சூழலுக்கு வரப்போகிறது நல்லாயிருக்கும் அற்புதமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறது மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்